वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஆயில் தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இத ரெடி பண்ணி நீங்க உங்க ஹேர்ல தடவுறப்ப உங்க முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி குடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்திருக்கேன் எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன் இத எப்படி உங்க ஹேர்ல தடவணும் எப்படி பிரிப்பேர் பண்ணனும் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனல் கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல்ல போற 19 வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் ओके फ्रेंड्स அதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க கூடியது நான் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் பிரிப்பேர் பண்றனால நம்ம வந்து ஹேர் ஆயில் தான் எடுத்துறோம் இந்த ஹேர் ஆயில் கூட தான் நம்ம பொருட்களை சேர்த்து நம்ம ஹேர்ல தடவ போறோம் கண்டிப்பா நாலு நாள்ல பாத்தீங்கன்னா உங்க முடிவேல வளர்ச்சி வந்து நீங்க ஒரு தடவை இந்த ஹேர் ஆயில உங்க ஹேர்ல தடவறப்பவே உங்களுக்கு அப்படி ஒரு மாற்றம் தெரியும் தொடர்ந்து நீங்க ஒரு மாசம் நீங்க இந்த ஹேர் ஆயில நீங்க உங்க ஹேர்ல தடவிட்டு வந்தீங்க அப்படினா உங்க முடி வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா யாராலயுமே தடுக்க முடியாம அப்படியே கட்டுக்கடங்காம காடு மணிக்கு வளர வைக்கிறதுக்கு நாம இப்ப பண்ணக்கூடிய இந்த ஹேர் ஆயில் கூட நம்ம சேர்க்க கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு ஹைலைட்டான பொருள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெயை தொடர்ந்து நம்ம எடுக்க கூடியது இங்க பாருங்க கருவேப்பிலை இலைகளை தான் எடுத்துக்கேன் நல்ல オリジナル கருவேப்பிலை இலையை எடுத்து ஒரு 3 நாள் நல்ல வெயில்ல வந்து நான் காய வச்சு எடுத்துக்கேன் எதுக்காண்டி அப்படி பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையை நம்ம ஹேர்ல வந்து நம்ம தடவறப்ப தான் நமக்கு முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி குடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ オリジナル நம்ம கருவேப்பிலை சேக்கறத விட இந்த மணிக்கு காய வச்சு நம்ம பாத்தீங்கன்னா இது அப்படியே நீங்க நல்லா குட்டி குட்டி பீசா தோலை கட் பண்ணுங்கற அவசியம் இல்ல இந்த மணிக்கு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது கூடவே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம எடுக்க கூடியது லெமன் தான் எடுத்துக்கோ லெமன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முடியில இருக்கக்கூடிய அந்த பொடுகு தன்மைகளை நீக்கி முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கும் நம்ம நார்மலா ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 லெமனை நம்ம தலையில முழுக்க தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு நம்ம ஹேரை வாஷ் பண்ணோம் அப்படினா முடியில இருக்கக்கூடிய அந்த பொடுகு தன்மையை நீக்கி முடிய நல்லா சாஃப்ட்டா மாத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்க கூடியது இந்த லெமன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பொருட்கள் தான் இது கூட லாஸ்டா ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் சேர்க்கணும் அது என்னங்கறத நம்ம ஆயில் பிரிப்பேர் பண்ணிட்டே பார்க்கலாம் இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல நான் ஆயில் காய்ச்சற காட்டி ஒரு பேனல் வந்து எடுத்து வச்சிட்டு நான் காட்றேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் போடுவோம் லெமன் வந்து 1/2 லெமன் வந்து கட் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கறோம் இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பாத்திரத்தை வச்சாச்சு அடுப்பு ஆன் பண்ணி நம்ம அந்த தண்ணியா இருக்க அந்த பாத்திரத்துல அது வந்து கொஞ்சம் இது பண்ணி விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷம் தா எண்ணெய் பாத்திரம் வந்து ஹீட் ஏறட்டும் நல்லா பாத்திரம் ஹீட் ஏறிச்சு இந்த பக்குவத்துல நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் எண்ணெய் நான் வீடியோக்குனால கொஞ்சமான ஆயில் வந்து சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு எண்ணெயை வந்து நல்லா நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் एन ना प्रीहीट आई वरम नम्बर वो इंजी वो तुंडा मणि की आड पड़को ना इंजीयो एसनस इन मणि की प्रीहीट आई वो அப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையோட இலைகளை வந்து சேர்த்துக்கலாம்
இந்த மணிக்கு நல்லா காய வச்சு முடிஞ்சால் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு அப்படி நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான லீஃப் சேர்க்கணாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா கருவேப்பிலையோடய எசன்ஸ் உள்ளே இறங்கட்டும். கத்தி இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு ஹாஃப் லெமன் அதோட சார், சாரை மட்டும் அப்படியே புழுந்து விடுங்க. நல்லா அதோட எசன்ஸ் உள்ளே இறங்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா லெமனோட எசன்ஸ் நல்லா உள்ளே இறங்கிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சார் எல்லாத்தையுமே நல்லா புழிஞ்சு விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது வெள்ளை கரிசலாங்கண்ணியோட பொடியை தான். வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியை வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம சேர்க்குறப்ப முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி இளநரை ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அந்த இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி கொடுக்குறதுக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணியோ ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அதோட எசன்ஸ் உள்ளே இறங்கும். ஒரிஜினலாக உங்களுக்கு வெள்ளை கரிசலாங்க நீங்கள் கிடச்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மணிக்கு தான் அந்த இது இருக்கும். அதோட இலைகளை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த கருவேப்பிலை கூடயே. கிடைக்காத பட்சத்தில் நான் பொடி வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆயிலை வந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தான் நல்லா ஆறணும். சூடே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஆற வச்சுட்டு இங்கே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு துணியில் அந்த ஆயிலை ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி விட்டு அந்த ஆயிலை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆயிலை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஒரு 1 மந்த் நீங்கள் உங்கள் ஹேரில் தடவும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் முடியை வந்து டேப்பில் வந்து மொதல் அளந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மொதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு முடி இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாரம் கழித்து நீங்கள் அளந்து பாருங்களேன். உங்களுக்கு முடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக மாறும், கருமையாக மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி உதிர்தல் ப்ராப்ளத்தை கட்டுப்படுத்தி கொடுக்குறதுக்கு இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 மாதம் நீங்கள் வாரம் பார்த்துட்டு கடைசி 1 மாதம் கழித்து பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் முடி வளர்ச்சியில் வந்து ஒரு நல்ல மாற்றம் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற 90 வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.